வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உதவிப் பொருட்களை சுகாதாரத்துறை அலட்சியத்தால் விநியோகிப்பதற்கு ஒரு வாரம் கால தாமதமானது அமலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா இரண்டாவது அலையின் கோர தாண்டவத்தில் சிக்கி நாடே ஆக்ஸிஜன் மருந்து பற்றாக்குறையால் சிக்கி தவித்து வரும் நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ளன அதன்படி கடந்த மாதம் தேதி சிங்கப்பூரிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உதவி பொருட்களை மாநிலங்களுக்கு விநியோகிப்பதற்கு ஒரு வாரம் கால தாமதமாகியுள்ளது விநியோகம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை பிறப்பிக்க ஒரு வாரமானதால் அவை அப்படியே முடக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாம் தேதி ஹெச்என்எல் லைஃப் கேர் நிறுவனம் இந்த மருத்துவ உதவிப் பொருட்களை நாடு முழுவதும் விநியோகிக்கும் மேலாண்மை நிறுவனமான மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல

இந்த நடைமுறைகளால் ஒரு வாரம் காலதாமதத்திற்கு பின்னர் வெளிநாட்டு மருத்துவ உதவி பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன மத்திய அரசின் உதவி பதிமூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கு முழுமையான தடுப்பூசி போடப்பட வேண்டும் அல்லது ஒரு கோடி மக்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கிடைக்க வேண்டும் அல்லது இரண்டு கோடி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மக்களின் உயிரை விட பிரதமரின் ஈகோ பெரிதாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க